ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே. ஸோ யூஸ்வலாக நான் பர்த்டே எப்படி கொண்டாடுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேயே இருந்தேன்னா வந்துட்டு ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு பெரியவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனால் இங்கே ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்கும். அதுவும் சின்னதாக வந்து ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம், சரி வந்துட்டு கோவிலுக்கு ஏதாவது போகலாம் அப்படின்னு யோசிச்சும் போது, சரி அசோகுசா வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அசோகுசாவுக்கு வந்து வந்திருக்கோம். அசோகுசாவில் இருக்கிற இந்த டெம்பிளோட நேம் வந்து சென்சோஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து புத்த கடவுள் வந்து வழிபடுவாங்க. ஸோ நாமளும் இன்னைக்கு வந்து புத்த கடவுள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்மளோட இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் டே. ஸோ வீக் டே அப்படிங்கிறனால பெருசாக எதுவும் எங்களாலையும் பிளான் பண்ண முடியல. ஈவினிங் தான் கிளம்பி வந்தோம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து டைம் வச்சு கோயில் வந்து நடசாத்துவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற கோயிலையும் வந்து நடசாத்திடுவாங்க. இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து சாமியை வந்து கும்பிட முடியும். ஸோ நம்ம இங்கே கை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகணும். வாங்க நம்ம போய் இங்கே கை கழுவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போனோம்னா குளத்தில் வந்து கை கால்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி சன்னதிக்கே வந்து போவோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இந்த இடத்துல யூஸ்வாக தண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தா தண்ணி இல்லை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் இங்கேயும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி வாங்க நம்ம முன்னாடி நம்ம ஊர் கோவில்களெல்லாம் காணிக்கை செலுத்தி வழிபடுற பழக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஜப்பான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோயிலில் வந்து காணிக்கை செலுத்தி வந்து வழிபடுற பழக்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். நானும் வந்து இந்த ஊர் காயினை வந்து உண்டியலில் போட்டு என்னோடய கோரிக்கையில் வச்சு சாமிகிட்ட வந்து வேண்டிக்க போகிறேன். எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகுண்டம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம கோவிலில் போய் பத்தியெல்லாம் பற்றி சாமி கும்பிட்ற வழக்கம் நமக்கு இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பத்தி பற்றி சாமி கும்பிடுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல தான் வந்து போட்டு பற்றிப்பாங்க. பற்றிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி அந்த புகையை வந்து மேலே இது பண்ணி தனக்குள்ளே வாங்கிக்குவாங்க. அப்படி வாங்கிறதுனால வந்து அவங்கள்ட்ட ஏதாவது கெட்ட சக்தி இருந்தால் கூட அதை அவங்க விட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை பண்ணுறாங்க. இந்த அசோகுசா டெம்பிள் பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ச்சூன் ஃபைண்டர் வந்து நான் எடுத்து பார்த்தது உண்டு. ஸோ ஃபார்ச்சூன் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட லக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 yen வந்து யூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி எந்த மாதிரி லக்கு நமக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு உண்டியல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு 100 yen காயின் வந்து போடணும். ஸோ காயின் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து எடுத்துட்டு ஒரு வாட்டி இதில் வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஒரு ஸ்டிக்கை வந்து நம்ம எடுக்கணும். நேரம் ஒரு ஸ்டிக்கர் கூட வெளியே வர மாட்டேங்குது, வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டிக்கில் நான் வந்து லெட்டர்ஸ் இருக்கும். இந்த லெட்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிற பாக்ஸில் எந்த பாக்ஸோட மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன லெட்டர் எங்கே இருக்குங்கிறது. இந்த லெட்டர் வந்து இந்த பாக்ஸோட மேட்ச் ஆகுது. இதுலேருந்து இப்போ சைஸ் வந்து எடுக்கணும்.
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபார்ச்சூன் தான் வந்திருக்கு. குட் ஃபார்ச்சூன் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா பேட் ஃபார்ச்சூன் வந்தா இதை வந்து இந்த இங்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து கட்டி வைக்கணும். இப்படி கட்டி வச்சா வந்து இந்த பேட் ஃபார்ச்சூனை வந்து குட் ஃபார்ச்சூனா வந்து மாத்தி கொடுப்பாரு, அப்படி கடவுள் வந்து மாத்தி கொடுப்பாருங்கிறது இவங்க ஊர் ஐதீகம். ஸோ நானும் வந்து கடவுள் மேல வார்த்தை போட்டு என்னோட கவலையை வந்து இதுல கட்டி வைக்க போறேன். காலையில ரொம்ப ஏர்லியாவே வந்துட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி என்னோட பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனா இங்க ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கோவிலுங்கிறது அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கறனால இந்த ஊர் கோவிலான புத்த கடவுளை வந்து நான் கும்பலான்னு வந்தேன். கோவில்ல எதுவா இருந்தாலும் என்ன சாமிகிட்ட வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாவே அது வந்து நமக்கு அந்த வருஷம் நல்லா தொடங்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த வீடியோல வந்துட்டு நான் என்னோட பர்த்டே வந்து இந்த கோவிலை எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத நீங்க பாத்தீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல்.